ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொசீஜரில் ஓப்பன் பண்ணி கழட்டணும், ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்பேர் போச்சுன்னா அதை எப்படி நம்மளே சேஞ்ச் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஹீட் கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலில் இருக்க பவுச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மை வந்து எஜெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஹீட் கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ அப்போ தான் உள்ளே இருக்க பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் காமிக்கும் போது கேமரா வரும்போது ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து காமிக்கக்கூடாது, ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சேஃப்டி கொடுத்துருந்தாலும் ஸோ கேமரா வந்து ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, இப்போ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்க ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பொறுமையா வந்து ஓப்பன் பண்ணணும். ஏன் அப்படின்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏதாச்சும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சிரும். ஸோ அதே போல இந்த பவர் பட்டன் வால்யூ பட்டன்ல வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ரொம்ப அழுத்திட்டோம் அப்படின்னா ஸ்டிப் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கட் ஆயிடும். ஸோ ரொம்ப பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணணும். ஸோ இதுக்கு முக்கியமான தேவையான விஷயம் என்னன்னா பொறுமை தான். ஸோ அதே போல நாலு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த நாலு கார்னர்ல டைட் இருந்துச்சு அப்படின்னா கஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சி கழட்டும் போது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து ப்ரெஷர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கழட்டணும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக் சைடில் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப் இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கழட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப் அதாவது பேக் சைடில் இருக்க பேனலை எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டிப் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை வீணாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த ஸ்டிப்பை ஃபஸ்ட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு நம்ம பேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையானது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் நீங்க வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்திருந்தீங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் மொபைல் கழட்டுறேன் அப்படின்னு தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிப் கட்டை வேஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா போடும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நம்ம இந்த அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஓரமாக வந்து எடுத்து வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் ஓப்பன் பண்ணிட்டு பிறகு பேக் சைடு வியூ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கர் வந்து அதுக்கப்புறம் சார்ஜிங் போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ ஒரு மொபைலை எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ சில விஷயங்களை கற்றுக்கின பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கை வைக்கணும். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கற்றுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாடல் ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ நீங்கள் தள்ளும்போது ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளணும். ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச மாதிரி தள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா கூடாது. நான் சொல்கிற மாதிரி பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன மைக்ரோ சிப்ஸ் எல்லாமே ஐசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ உங்களால் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அதில் ஒன்று போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். ஸோ அதே போல இந்த கேமராவோட இந்த ஸ்டிப் எடுக்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக ஒன் சைடில் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு கூடாது. ரெண்டு சைடும் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா கட் ஆச்சு அப்படின்னா இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்பவே பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுடைய ஃபோனை நம்மளே கழட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட ஸ்டிப்பு அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பீக்கருக்கு போகிற அந்த அட்டாச் ஸ்டிப்பு. ஸோ இது எடுத்து அப்படின்னா ஸோ அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒரு ஃபால்ட் வந்துச்சு. என்ன அப்படின்னா இது வந்து பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆனதுனால பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க காம்பனன்ட் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண மொபைல் தான் இது. ஸோ இதை ஏன் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மொபைலை எப்படி கழட்டணும் ஸோ எப்படி பண்ணுறது அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ முடிச்சிட்ட பிறகு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டு. ஸோ கேமரா ஆக்சசரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெயின் சிபியூ இருக்கும். ஸோ ஓவரால் இந்த மொபைலுக்கான ஒரு மெமரின்னு பார்த்தோம்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வேறு எதுவும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு வைப்ரேட்டர் இருக்கும். ஸோ மேலே ஒரு வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஒரு மெயின் பார்ட்டு. இதில் வந்து ரெண்டு கேமரா இருக்குது. வேணும்னா பேக் சைடில் திருப்பி அந்த ஸ்டிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கழட்டலை. ஸோ ஜஸ்ட் அது எப்படி கழட்டுறது ஒரு கேமரா அது எப்படி கழட்டணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு சின்ன ஒரு லெவல் ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற ஒரு மொபைலை அவர் மொபைல் அவரே சரி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் சில ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஓவரால் வியூ. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன அதாவது சின்ன சின்ன காம்போனண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்பீக்கர் மாற்றணும் அப்படின்னா இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கேமராவில் டஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த லாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணணும், ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய மொபைலை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கழட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மொபைல்ஸில் எனக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போய்ட்டு யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மொபைல் என்னவோ அது வந்து எப்படி வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு டெமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.